தம்பி தம்பி கொஞ்சம் வண்டியை நிறுத்துங்க. இவ்வளவு பேர் வண்டியை கட்டிட்டு போறீங்களே, இந்த பக்கத்துல ஏதாவது திருவிழாவா? சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். தலைமுறை தலைமுறையா நீங்க எங்க குடும்பத்துக்கு கொடுத்து கொடுத்த கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க. 18 பட்டி ஜனங்களை என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் காப்பாத்துவேன். நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த கண்ணு மேல சத்தியமா சொல்றேன். நான் மட்டுமில்ல, எல்லாருமே வாழணும். பதவியை சுகமா நினைக்கிறவன் தலைவன் இல்ல, சுமையா நினைச்சு உழைக்கிறவன் தான் உண்மையான தலைவன். இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு தலைவனா இல்ல ஒரு தொண்டனா இருந்து உழைக்கிறேன். என்ன கூட பிறந்தவனா நினைச்சு உங்க குறைகளை என்கிட்ட சொல்லுங்க, என் உயிரை கொடுத்தாவது அதை நான் தீர்த்து வைக்கிறேன். ஐயா ஐயா ஐயா, என் குழந்தை வேணாலும் மிதிங்க ஐயா, ஏழைங்களை வாழ வைக்கிறேன். எங்க தெய்வ பெரிய மருதன போட்டோ மட்டும் மிதிக்காதீங்க ஐயா. ஹீரோ வருஷம், மக்கள் செல்வாக்கு இருக்கிற இவனை எப்படி பிடிக்கிறது, என்ன செய்யறது? இல்லாதவங்களுக்கு கொடுக்கற உன் குணத்துக்கும் ஏழைகளுக்கு உதவுற உன் மனசுக்கும் ஒரு தீங்கு வராதியா? பவராசனா இருப்ப, தீர்க்காயசா இருப்ப. மாட மாளிகை கூட கோபுரம் கூட கட்டிடலாம், ஆனா மக்கள் மனசுல இடம் பிடிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நீ சாதிச்சுட்ட, உனக்கு ஏழை மக்கள் மனசுல இடம் கிடைச்சிருக்கு, வெற்றி உனக்குதான். உன் பேரும் புகழும் இந்த ஊரும் உலகமும் இருக்கிற வரைக்கும் நிலைச்சிருக்குப்பா. மனுஷன்னா அவன் உனக்கு உறவுன்னு சொன்னாரு நபிகள் நாயகம். நீ எங்களுக்கு உயிரப்பா. நீ இருக்கிற காலத்துல நானும் உன்னோட இருக்கிறேங்கிற நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கப்பா. அதை விட ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கப்பா. ஐயா, பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. சூரத்திலும் ஈடு யாரு, அவன் வார்த்தைக்கு தான் கட்டுப்படும் எங்க ஊரு. வாழ வேண்டும் எங்க அண்ணன் ஆண்டு 100, ஆசி வழங்க வேண்டும் கோயில் கொண்ட ஐயனாரு.